காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. இன்றைய நாளில் நான் பேச வந்துள்ள தலைப்பு தண்ணீரின் மகத்துவம். நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு என ஐம்பூதங்களில் ஒன்றுதான் நீராகும். மக்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கு நீர் முதலாக விளங்குவது. கடலும் மேகமும் சேர்ந்து தந்த தண்ணீரை எவ்வளவோ உயரத்தில் இருந்து தரைக்கு கொண்டு வருவது ஆறு. தான் கொண்டு வந்த நீரை பள்ளம். நற்றிணையின் வெற்றி படிகள் செய்து ஏரி குளம் என்று அழைக்கப்படுகின்றது. உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் முக்கியம். விவசாயத்தை நம்பி வாழ்பவர்கள் தமிழர்கள். தமிழன் என்று விவசாயத்தை கற்றானோ அன்றே பாசன முறைகளை பயன்படுத்த தொடங்கினான். தமிழர்கள் மழை பெய்யும் பருவ காலத்தை கண்டறிந்து மழை நீர் தேக்கி வைப்பதற்கு பல வழிமுறைகளை கண்டறிந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மழை நீர் தொட்டி அமைக்க வேண்டும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். நாம் எப்படி பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்கிறோமோ அதே போல தண்ணீரையும் சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க வேண்டும். நீர்ப்பாசன முறைகளில் முதலாக விளங்குவது தமிழகமே ஆகும். தண்ணீரை சேமிப்போம், நாட்டை காப்போம். மாணவர்களாகிய நாங்கள் தண்ணீரின் முக்கியத்துவத்தை புரிந்து நடந்து கொள்வோம். தண்ணீரை வீணாக்க மாட்டோம். அலைக்கடல் போல திரண்டு வரும் தண்ணீரை ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற தண்ணீரை இயன்றவரை சேமித்து வருங்கால தலைமுறைக்கு வழிவகுப்போமாக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். நற்றினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ்